சிறையில் ஆபத்தா கரூர் பத்து தலைக்கு சாப்பிட்டவுடன் வயிற்றை பிடித்து கொண்டு அந்த கதறல் ஏன் புழல் மர்மம் என்ன சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை நடவடிக்கையால் தற்பொழுது புழல் சிறையில் இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி. முன்னதாக கைது செய்யப்பட்ட போது தனக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி அதிகமானது என செந்தில் பாலாஜி அழுத வீடியோ இணையங்களில் வைரலானது. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து முடித்தவுடன் காவேரி மருத்துவமனையில் சில நாட்கள் ஓய்வில் இருந்த செந்தில் பாலாஜி பிறகு நேரடியாக புழல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். புழல் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட செந்தில் பாலாஜி மருத்துவர்கள் கண்காணிப்புடன் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலை தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அமலாக்கத்துறைக்கு அவ்வப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்தது. செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான மருந்துகள் சாப்பிடுகிறார், செந்தில் பாலாஜி எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக் கொள்கிறார், செந்தில் பாலாஜியின் இதய துடிப்பு எப்படி இருக்கிறது, செந்தில் பாலாஜிக்கு அடைப்புகள் முழுமையாக நீங்கிவிட்டனவா என்பது போன்ற பல மருத்துவ அறிக்கைகளை அமலாக்கத்துறை தினமும் கண்காணித்து வந்தது. ஏனெனில் அமலாக்கத்துறை பாதுகாப்பில் இருக்கும் ஒருவருக்கு ஏதேனும் மருத்துவ ரீதியிலான சிக்கல்கள் ஏற்பட்டால் அது அமலாக்கத்துறைக்கு பெரும் சிக்கலை தரும் என்பதற்காக இந்த கண்காணிப்புகள் என அப்பொழுதே கூறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் திடீரென அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு கால் மரத்து போகிறது என கூறிய காரணத்தினால் புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அழைத்து வரப்பட்ட அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. முழு உடல் பரிசோதனை செய்து தனக்கு 2-3 நாட்கள் மருத்துவமனை ஓய்வு வேண்டும் என கேட்ட செந்தில் பாலாஜி தரப்பிற்கு அதெல்லாம் நன்றாக இருக்கிறது என கூறி மருத்துவர்கள் அப்பொழுது மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் உடல்நிலை சரியில்லை என கூறி புழல் ஜெயிலில் இருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்துள்ளார். மதிய உணவு சாப்பிட்ட பின் செந்தில் பாலாஜி சிறிது ஓய்வு எடுத்துள்ளார். ஓய்வு எடுத்ததிலிருந்து அவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உடனடியாக சில முதலுதவிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம். ஆனாலும் அந்த வாந்தி மயக்கம் அவருக்கு நிற்காத காரணத்தினால் உடனே சிறைத்துறையில் உள்ள மருத்துவர் இவரை உடனடியாக மருத்துவமனை அழைத்து செல்ல வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். அதன் காரணமாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் தற்பொழுது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டான்லி மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி சாப்பிட்ட உணவு என்ன, அவருக்கு எது போன்ற சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது என முழுவதும் பரிசோதித்து இது ஏதேனும் பிரச்சனையான ஒன்றா அல்லது வழக்கமான நடைபெறும் அஜீரண கோளாரா என்பது குறித்து மருத்துவர்கள் தெளிவு கொடுத்து மீண்டும் அவரை புழல் சிறைக்கு அழைத்து வந்து விடுவார்கள் என தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதால் அவருக்கு மருத்துவ ரீதியில் எதுவும் ஆபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வப்போது வரும் சிறு மயக்கம் மற்றும் வாந்தி என்பது கைதிகளுக்கு உள்ளது. இது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி மன உளைச்சலில் இருக்கின்றார். இதற்கு காரணமாகத்தான் அடிக்கடி இதுபோன்று அவருக்கு ஆகிறது எனவும் வேறு புழல் சிறை தரப்பில் சில தகவல்கள் கசிகின்றன.